இன்றைக்கி நம்ம தேனி மாவட்டத்துடைய வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். தேனி மாவட்டம் மதுரையிலிருந்து 1996 ஜூலை 25 தான் பிரிச்சிருக்கிறாங்க. பின்னர் உத்தமபாளையம், பெரிய குளம், ஆண்டிப்பட்டி ஆகியவை வந்து தாலுக்காக்களாக பிரிச்சிருக்காங்க. இதனுடைய அமைவிடம் பார்த்தீங்கன்னா வடக்கே திண்டுக்கல் மாவட்டமும், கிழக்கே மதுரை மாவட்டமும், தென்மேற்கில் வந்து விருதுநகர் மாவட்டமும், மேற்கே வந்து கேரளாவும் இருக்குது. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறது. மேலும் மேகமலை போன்ற சிறிய சிறிய மலைகளும் இந்த மலையோட தொடர்ச்சியாக இருக்குது. இந்த மலை தொடர் வடக்கிலிருந்து தெற்காக கேரள மாநிலத்திலிருந்து தேனியை பிரிப்பது போல் அமைஞ்சிருக்கும். தேனி, போடிநாயக்கனூர், பெரிய குளம், கம்பம், கூடலூர், சின்னம்னூர், ஆண்டிப்பட்டி போன்ற முக்கிய ஊர்களும், அது இல்லாமல் பல கிராமங்களும் இந்த தேனி மாவட்டத்தில் இருக்குது. மிதமான வெப்பநிலை தான் இந்த தேனியில் நிலவும். குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா 25 டிகிரியும் அதிகபட்சமாக 39.5 டிகிரியும் வெப்பநிலை இந்த இடத்துல இருக்கும். மலைப்பகுதியில் 5 டிகிரி முதல் 25 டிகிரி வரை வெப்பம் இருக்கும். மலைகளும் ஏரிகளும் சூழ்ந்த பகுதியாக நல்ல காலநிலையை தான் இந்த இடத்துல எப்பயுமே நிலவும். இங்கே இருக்கிற மக்கள் பெரிதும் விவசாயத்தை தான் நம்பியிருக்காங்க. பட்டு, பருத்தி, அரிசி, தேங்காய், தேயிலை, காப்பி, திராட்சை, ஏலக்காய் மற்றும் மாம்பழம் போன்றவையெல்லாம் இங்கெல்லாம் விளைவிச்சிட்ருக்காங்க. கம்பம் பள்ளத்தாக்கு திராட்சைக்கு வந்து ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. 4000 குரு விவசாயிகள் 90,000 டன் மஸ்கட் திராட்சையை வந்து இங்கே உற்பத்தி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10,000 டன் தாம்சன் விதையில்லா திராட்சையும் இங்கே உற்பத்தி செய்கிறாங்க. போடிநாயக்கனூரில் ஏலக்காய், காப்பி, தேயிலை, மிளகு உற்பத்திலாம் செய்யப்படுது. ஏலக்காய் இங்கே அதிகம் விளையிறதுனால இந்த ஊரை வந்து ஏலக்காய் நகரம்னே மக்கள் எல்லாரும் அழைச்சிட்ருக்காங்க. ஏலக்காய் ஏலை விடும் மையமும் இந்த போடியில் தான் இருக்குது. பெரும்பாலும் இந்து மக்கள் தான் இங்கே அதிகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வீரபாண்டி கோவில் திருவிழா மிகவும் ஒரு பிரசித்தி பெற்றதாகும். அது மட்டும் இல்லாமல் வீரப்ப ஐயனார் கோவில், தேவதானப்பட்டி காமாட்சி அம்மன் கோவில், குச்சனூர் சனீஸ்வரன் கோவில் ஆகியவும் இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலங்களாகும். ஆக நீங்கள் தேனிக்கு ஒரு தடவையாவது வந்து இந்த அழகை ரசிச்சுட்டு போகணுன்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி.